இங்க இருக்கக்கூடிய நாட்டுடைய பிரதமர் 78வது சுதந்திர தினம் அன்னைக்கு மேடையில பேசுறாரு. இது போன்ற விஷயங்களுக்கு பப்ளிக்கா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த தண்டனையை வந்து பப்ளிசைஸ் பண்ணாதான் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் மக்களுக்கு இருக்கும்னு பேசக்கூடிய அதே பிரதமர், அது அவருடைய அதே அரசாங்கம் ரெண்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு பரோல் கொடுக்கறாங்க. அசாராம் பாபு ஒன்னு, ராம் ரஹீம் ஒன்னு. இரண்டு பேருமே அவங்களுடைய ஆசிரமத்தில பெண் சீடர்களிடம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த குற்றத்துக்காக உள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்கு பரோல் கொடுத்து அவங்கள வெளியில வராங்க. 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் இதே மாதிரிதான் பேசினாரு. பெண்களுக்கு எதிராக கடுமையான ஒரு சொல்ல கூட நாம பிரயோகப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா வினேஷ் போகட்டுக்கு எதிராக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு வன்மத்தை இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் கொட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் பேசின அதே நேரத்துலதான் பில்கிஸ் பானுடைய வழக்குல குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த 11 பேரை இவங்க சன்ஸ்காரிஸ், இவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க வைக்கப்பட்டது. அவங்க வந்து மேற்கு வங்க முதல்வர் வந்து பதவி விலகணும், மம்தா பானர்ஜி பதவி விலகணும்னு அவங்க சொல்றப்ப இதே போன்ற குற்றம் வந்து மணிப்பூர்ல நடந்தது, அந்த முதலமைச்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யூபியில நடந்தது அந்த முதலமைச்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பதில் அவங்க கிட்ட வரவே இல்லை. இங்க எல்லாரும் வந்து அரசியல் சார்ந்துதான் இந்த விஷயத்தை வந்து பாக்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது. Unfortunately, it is being politicized, it is being used for their political mileage அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். குஷ்புவோடைய நோக்கம் உண்மையிலேயே உன்னதமான நோக்கமா இருந்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் குஷ்பு வந்து குரல் கொடுத்திருக்கணுமே. அவங்க வந்து வெறும் பாஜகவுடைய பிரமுகர் மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன்ல அவங்க ஒரு மெம்பரா வேற இருந்தாங்களே, அவங்க மெம்பரா இருக்கும் பொழுதுதானே மணிப்பூர்ல இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்தது. ஆனா கிட்டத்தட்ட 35 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வைரல் ஆற வரைக்கும் NCW எந்த நடவடிக்கையுமே அதுல எடுக்கலையே. ஒரு ஹத்ராஸ்ல நடந்த சம்பவமோ உன்னாவுல நடந்த சம்பவத்துக்கோ ஏன் யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும்னு குஷ்பு பேசல? சரி, வினேஷ் போகட் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்துக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களே, உங்கள் துறை சார்ந்த பெண்களுக்கே எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, நீங்க ஒரு நடிகை, உங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்களை அவ்வளவு கொச்சையாக யூடியூப்ல ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் தினமும். உங்களை பற்றி ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தவறாக பேசினார், தரை குறைவாக பேசினார்னு NCW வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்ச தெரிஞ்ச உங்களுக்கு, உங்கள் துறை சம்பந்தப்பட்ட பெண்களை ஒருத்தன் தினம் தினம் யூடியூப்ல கேவலப்படுத்துறானே, அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு தோணல? அவனை ஏன் NCW இழுக்கணும்னு தோணல?